இன்னைக்கு மெட்ராஸ் ஸ்டைலில் சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மத்தி மீன், ஒரு கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ எடுத்துக்கலாம். ஒரு கிலோ மீன் குழம்பு 8 பேருக்கு தாராளமாக வரும். பெரும்பாலும் குழம்புக்கு பொடி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி மீன்லேயும் மிக்ஸ் பொடி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீனை கிளீன் பண்ணுறதுக்கு அமிச்சிருவோம். தக்காளி, மீன் குழம்புக்கு நாட்டு தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், தக்காளியை விட வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். பூண்டு 1 கப்பு, பூண்டு கொஞ்சம் நிறையவே போடலாம். பூண்டு நிறையா இருந்துச்சுன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பூண்டு இடிக்கலாம் வேணாம், இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் தாளிக்கும் போது பச்சை மிளகாய் போடணும், அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். புளி நல்ல ஒரு தக்காளி சைஸுக்கு, நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா அதோடய சுவையே வேறு மாதிரி இருக்கும், அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது அது ஒரு கசப்பு கலந்து அந்த எல்லோட ஃப்ளேவரோடு இருக்கும். பெப்பர், பெப்பர் போடுங்க, சில பேர் போட மாட்டாங்க, நல்லாயிருக்கும். பெப்பர் இடிக்க தேவையில்ல, இடிக்காமல் அப்படியே போடலாம் தாளிக்கும் போது. 1 ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நாம் புளி சேர்க்குறோம், அது சூடாகும். வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சூட்டை தணிக்கும். அதுக்காக தான் மீன் குழம்புல வெந்தயம் போடுவாங்க. ரொம்பவும் போடாதீங்க, அதோடய கசப்புத்தன்மை ஒரு மாதிரி இருக்கும். 1 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு, மிளகா பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இது தேவையான அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ மீன் குழம்பு வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் நிறைய பேருக்கு. புளிப்பு கரெக்டாக, உப்பு கரெக்டாக, திக்னஸ் கரெக்டாக, அந்த திக்னஸ் கரெக்டாக வைக்கிறது தான் பெரிய கஷ்டம். இதில் நிறைய பேருக்கு அது வராது. மீன் குழம்பு வந்து எப்படி இருக்கணும்னா சாம்பார் மாதிரி ரசம் மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தொக்கு மாதிரி. அது அந்த ரைஸோட கலக்கும் போது ரைஸோட ஒட்டணும், ஒவ்வொரு பருக்கையிலையும் அந்த குழம்போட கலவை வந்து மிக்ஸ் ஆகணும். அதுதான் சரியான கன்சிஸ்டன்சி, அதுதான் சரியான திக்னஸோட லெவல். கரெக்டான திக்னஸில் ஒரு சுவையான மீன் குழம்ப எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு மீன் குழம்புல டவுட்டே வராது. என்றைக்கு எப்போ நீங்கள் மீன் குழம்பு வச்சாலும் கரெக்டாக உங்களால் வச்சிட முடியும். ஸோ மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, எண்ணெய், மிளகு தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் ரெடியாக இருக்குது. பச்சை மிளகாய் கீறி வச்சாச்சு, பூண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ தாளிக்க போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நாம் புளியை கரைச்சிக்குவோம். புளியை நல்லா கரைச்சிக்கோங்க, அதில் இருக்க திப்பி எல்லாம் எடுத்துருங்க. தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க, தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க. புளியை கரைச்சிக்கிட்டு, புளியை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கணும். ஸோ நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. காரம் இன்னும் கொஞ்சம் போடலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி சேர்க்குறோம். உங்கள் வீட்டு மிளகா பொடி உங்கள் டேஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காக வந்துருச்சு. இன்னும் மீன் போட்டு கொதிக்கும்போது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். குழம்புங்கிறது ஒவ்வொரு பருக்கையிலையும் ஒட்டணும், ரசம் ஒட்டாது, சாம்பார் ஒட்டாது, மீன் குழம்பு ஒட்டணும், அதுதான் குழம்பு. பாதி பேர் வைக்கிற மீன் குழம்பு பிளேட்டில் ஊற்றுனா தொக்கு மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ரசம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க, கரெக்டான ஒரு திக்கான நிலையில் இருக்கணும். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பயுமே மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போது கடுகு போடுறோம். ஸோ இப்போ வெந்தயம் போடுவோம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பச்சை மிளகாவை போடுறோம். மிளகு போடுறோம். பூண்டு போடுறோம். ஸோ செக்கில் ஆட்டின எண்ணெய் இப்படி தான் நுரைக்கும். ஸோ பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஆனியனை போடுங்க, அதுக்கு முன்னாடி போடாதீங்க.
ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளியை போடலாம். தக்காளி போட்டோம். தக்காளி வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ நம்ம மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது கூட இப்போ உப்பு சேர்த்தோம்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். இது நல்ல பேஸ்ட் மாதிரி வரணும். தக்காளி வெந்தால் தான் அப்படி வரும். தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இன்னும் நல்லா ஜாம் மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அவசரப்படாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமை தான் ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் வெந்துருச்சு. நாம் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற உப்பு புளி மிளகாத்தூளை எடுத்து இதில் சேர்க்குறோம். மூடி கொதிக்க விடலாம். இடையில் திறக்காதீங்க. நல்லா கொதித்து ஸ்மெல் வர வரைக்கும் திறக்காதீங்க. நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் இப்போ மீனை போட்டுடலாம். ஸோ மீன் நல்லா கழுவும்போது உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து சட்டியில் உரசுங்க. சின்ன சின்ன பெறால் இருந்தாலும் வந்துடும். அடிக்கடி கலரக்கூடாது. ஒரு முறை மட்டும் நல்லா கலரி விடுங்க. ஏன்னா மீன் உடைய ஆரம்பிக்கும் வெந்ததுக்கப்புறமா. மீன் போட்டதுக்கப்புறம் திறந்தே விடுங்க. 5 நிமிஷம் விட்டால் போதும், மீன் வெந்துடும். அடிக்கடி கலராதிங்க, மீன் உடைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிடுச்சு, மீன் வெந்திருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, போதும், இறக்கிடலாம். சுவையான சென்னை ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.